உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போகிறேன் என்ன டாஸ்கு சூப்பர் சார் அதாவது என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணாவை நேரில் பார்க்கும்போது நச்சன் எனக்கு இந்த ரெண்டு கேள்வி நான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன கேள்வி கேட்பீங்க இருங்க இதில் ஒரு ட்விஸ்ட்டு இங்கே கேட்கக்கூடாதா இங்கே இல்லை சார் இங்கே அதை வந்துட்டார் அவரு அதனால நம்ம அங்கே போய் கேட்க போகிறோம் டன் கேட்டுலாம் வாங்கப்போ நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் மட்டும் நான் வந்து சார் கிட்டே கொடுத்துருந்தேன் நச்சுன்னு ஒரு ரெண்டு கேள்வி அண்ணனை பார்க்கும்போது ஒரு ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி ஃபஸ்ட்டா ஒரு கேள்வி முதல்ல கேட்டுருவோம் இல்லை நம்ம ஷூட் பண்ணும்போது என்றைக்காவது என் மேலே என்னடா வந்தாலும் வச்சு செய்கிறான் லேட் பண்ணி கொள்றான் அப்படின்னு மாதிரி எனக்கே கோவப்பட்டிருக்கலாம் சும்மா கேட்டு இல்லைன்னு சொல்லி நினச்சேன் உண்மையாக சொல்லிட்டாரு இது உண்மையாக நான் போட்டு இல்லை சார் நானும் எதிர்பார்க்கல நான் போட்டு ட்விஸ்ட்டு கிடையாது இது அது ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னு இல்லை சில சமயம் லொகேஷன் ஒரு பர்மிஷனு அது ரொம்ப கம்மியாக நல்லா இருந்திருக்கும் அதனால வேற வழி இல்லாமல் இருக்கும் நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடியா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ஷூட் பண்ணும்போது பொங்கல் முன்னாடி நினைக்கிறேன் பொங்கலுக்கு முன்னாடிதான் பொங்கல் நாங்கள் கொண்டாடவே விடல அதான் இல்லையா கரெக்டு அரக்கப்புறக ஷூட் பண்ணிட்டு அப்புறம் லாக்டவுன் வர போட்டாங்க ஆமாம் அன்னைக்கு நைட்டு ஸோ அதுக்குள்ளே வரணுங்க டைம் இல்லை அப்படிங்க அப்படிங்கிறதுனால லோக்கல்ல சண்டே வந்து லாக்டவுன் எங்கேயும் போக முடியாது இது எல்லாருக்கும் பொள்ளாச்சி எல்லாம் ஷூட் பண்ணணும் ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக போச்சு ரொம்ப டைட்டாக போச்சு வேற எதுவும் இல்லை வேலை செஞ்சு வந்து ரொம்ப அவர் அது மனுஷன் நம்ம படத்தில் ஒரு மூணு சாங் இருக்குது இது சன் மியூசிக்னால இந்த மூணு சாங் ஒன்று முதல் சாங் வந்து வேணாந்தலைவா அட்வைஸ் ரெண்டாவது சாங் இந்த அன்னபூரணி தெரியுங்களா அது

வீட்டிலேருந்து அப்படியே நடந்து வந்து ஒரு பெருசாக மாதம் தான் விஷ் பண்ணுவான் ஸோ அவன் எழுதுன பாட்டுது அது நல்லா இருந்தான் ஓகே நைஸ் சார் சார் இப்போது நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல நச்சுனு அண்ணனுக்கும் இப்போது இந்த நேரத்தில் வந்து நான் கேட்டுறேன் ஏன்னா ஒரே ஒரு கேள்வி இவர்கிட்ட கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்கணும் எனக்காக ஒன்றா வருத்தப்பட்டிருக்கீங்களா இப்போ சிவாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவரோட டைமிங் வந்து டோட்டலாக வேறு என் டைமிங் டோட்டலாக வேறு ஸோ அதனால் இப்போது ஒரு ஆக்டரோட தொடர்ந்து வேலை செய்யும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்டரோட டைமிங்க்கு நம்ம டியூன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் உங்கள் மூணு படம் அடித்த சமயத்தில் வேற ஒரு படங்கள் நடிச்சிட்டு வந்தாப்புல பட் ஆனால் என் கூட வேலை சிம்ம என் டைமிங் வேறு இல்லையா அப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டிஸ்கம்ஃபர்ட் ஆகும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரெண்டு நாள் மூணு நாளில் செட் ஆச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து சில சீன் தோணிரலாம்ல அப்படிதான் தோணியிருக்கேன் ஒரு வருத்தம் சொல்ல முடியாது அதா ஒரு கணக்கு தான் என்னென்னா நமக்கு இதோட ஒர்க் பண்ணும் பண்ணும்போதே டைமிங் எப்படின்னு நாங்கள் வேறு படங்களை விசாரிப்போம் எத்தனை மணிக்கு வருவார் சரி எத்தனை மணிக்கு நம்ம ஷார்ட் வைக்கணும் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அந்த டைம் தான் நான் சொல்கிறேன் அந் மற்ற டைமிங்லாம் பிரச்சனை இல்லை தலைவா இல்லை தலைவா நான் ஷூட்டிங் வர டைமிங் அது எதுக்கு தலைவா நான் வந்து எனக்கு சீன் எடுக்கும்போது இருக்கிற டைமிங் தான் தலைவா சீன் எடுக்கும்போது டைமிங் சில காமெடி சில காமெடி சில விஷயம்னா வந்து அதுதான் கேட்டேன் இப்போ நீங்கள் வேற ஒரு இன்னொரு ஆக்டரோட ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட்டு அவரோட டைமுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம டியூன் ஆயிருப்போம் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் மூணு படம் வேலை பார்த்தீங்க சிவாவோட அதனால் வந்து டியூன் ஆகிருப்பீங்க என் டைமிங் வேறு இல்லையா இப்போ இன்னும் இன்னொருத்தோடு ஒர்க் பண்ணிங்கன்னால் அவரோடது இருக்கும் அது அதனால தான் கேட்டேன் சீன் எடுக்கும்போது அந்த ஒரு காமெடி பஞ்ச் டைம் இருக்குல்ல அது போச்சு ஒரு ஒரு ஷார்ட் இப்போது ஒரு டேக் எடுத்து முடித்தோடனே நீ கேட்டார் கூப்பிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக திருப்தியாக அந்த டைமிங்லாம் ஓகேவா நீங்கள் கேட்டீங்க அப்போ சொன்னேன் அந்த டைமிங் சொன்னேன் அந்த கொஞ்சம் முன்னே அட்வான்ஸாக வரணும் அப்புறம் ஒரு சின்ன கேப் கொடுக்கணும்னு சொன்னேன் பிடிச்சிட்டார் ரெண்டாவது அதுக்கப்புறம் செட் ஆகிட்டார் அவ்வளோ அவருக்கு என்னோட டைமிங்க்கு அவருக்கு செட் ஆகணும் இல்லையா அந்த ஒரு இதை வருத்தம்ல கரெக்ட் இது இன்டர்வியூக்கு ஏதாவது சுவாரஸ்யம் வேணும் இல்லை போட்டோம் அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவ யோசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் தான் இருந்தது இந்த இன்டர்வியூவில் ஒரு நல்ல ஒரு டிவிஸ்டாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ்யூ ஆல் லக் அண்ட் சக்ஸஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு பார்க்க போறோம் டிஎஸ்பி ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும்னு லவ் யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ